அனைவருக்கும் வணக்கம். நாம் இயக்க விதிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். கடந்த வகுப்புகளில் நியூட்டனோட முதல் இயக்க விதி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சமமற்ற புறவிசை ஒன்று செயல்படாத வரை அந்த பொருளானது தொடர்ந்து இயக்க நிலையிலேயோ அல்லது ஓய்வு நிலையிலேயோ இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் அந்த விதிக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், நிலைமை விதி. அடுத்து நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறது நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி என்ன சொல்லுது? பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டுக்கு நேர்த்தகவில் அமையும். நேர்த்தகவுன்னா என்ன அர்த்தம்? தகவு, நேர்த்தகவு, எதிர்த்தகவு ரெண்டு இருக்குது. நேர்த்தகவுனா என்ன? ஒரு புறம் இருக்கக்கூடிய மதிப்பு உயரும் பொழுது அடுத்த புறம், அதாவது ஈக்குவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் சொல்லுவோமா, ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய மதிப்பு உயரும் பொழுது ரைட் ஹேண்ட் இருக்க சைடு இருக்கக்கூடிய மதிப்பும் என்ன பண்ணும்? உயரும். ஃபார் எக்ஸாம்பிள் விசை அதிகரித்தா உந்த மாறுபாட்டு வீதமும் அதிகரிக்கும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த விதியில் விளக்குறாங்க. இந்த விதியின் மூலமாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விசையோட எண் மதிப்பை நம்மளால் என்ன பண்ண முடியும், அளக்க முடியும். அதனால் இந்த விதிக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, விசையின் விதி. சரி, இந்த விசை என்ன சொல்லுது அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் எடுத்துக்கிறேங்க, அந்த பொருளுக்கு ஒரு நிறை இருக்கும். என்ன நிறை? நிறை என்னென்னு குறிப்போம், எம்னு குறிப்போம். சரி, அந்த பொருள் ஒரு திசை வேகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு, அந்த பொருள் வந்து நகர்ந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. சமமற்ற புற விசை ஒன்று அந்த பொருள் மேலே நாம் செலுத்துகிறோம். அப்போ செலுத்தும் போது என்ன ஆகும்? அந்த பொருள் இன்னும் முன்னாடி போன திசை வேகத்தை விட இப்போ திசை வேகம், அதோட திசை வேகம் கொஞ்சம் என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுது, அந்த பொருள் முடுக்கமடையுது. சரியா? அப்போ அந்த பொருள் முடுக்கமடையுதுன்னு சொல்கிறோமா, அப்போ அந்த பொருளுக்கு ரெண்டு திசை வேகம் இருக்கும். என்னென்ன திசை வேகம்? தொடக்க திசை வேகம் ஒன்று இருக்கும், சமமற்ற புறவிசை செலுத்தின உடனே ஒரு திசை வேகம் மாறி இருக்கும்ல, அந்த திசை வேகத்துக்கு பேர் இறுதி திசை வேகம். அப்போ நாம் ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கேன், திசை வேகம், முடுக்கம் அப்படிங்கிற கூறுகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் நாம் இந்த பாடத்தை எளிமையாக என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். பொருளின் ஆரம்ப உந்தம். பொருளின் ஆரம்ப உந்தம் எப்படி கணக்கிடப்படுது? அந்த பொருளோட நிறை மற்றும் அந்த பொருளோட தொடக்க திசை வேகம் ரெண்டையும் பெருக்கணும்னா கிடைக்கிறது வந்து ஆரம்ப உந்தம். அப்போ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், தொடக்க திசை வேகம் யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எம் பிஐ, அதாவது இனிசியல் பிஐ, இட்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு யூ, எம்யு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ முடுக்கத்தில் மாறுபாடு ஏற்பட்டுச்சா, அது வந்து பிஎஃப் ஃபைனல், ஃபைனல் அப்படிங்கிறத பிஎஃப் ஈக்குவல் டு எம்வி. இப்போ நமக்கு என்ன வேணும், உந்த மாறுபாடு வேணும். அப்போ உந்த மாறுபாடுங்கிறது என்ன, தொடக்கத்துக்கும் இறுதிக்கும் உள்ள வித்தியாசம்தான் உந்த மாறுபாடு. அப்போ நம்ம இப்போ உந்த மாறுபாடு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், இறுதி திசை வேகத்தை, இறுதி உந்தத்திலிருந்து தொடக்க உந்தத்தை கழிக்கணும். அப்போ பிஎஃப் மைனஸ் பிஐ இட்ஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யு, அவ்வளோதான். இப்போ ரெண்டில் என்ன பண்ணுறோம், எம்மை பொதுவானதாக எடுக்கிறோம். எம்மை பொதுவானதாக எடுக்கும்போது என்ன ஆயிரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே வி மைனஸ் யு அப்படின்னு வந்துடும். சரி, ரைட் இல்லையா? உந்தம்னா என்னென்னு பார்த்தோம், நிறையும் திசையும் பெருக்க வந்த கிடைக்கிற பேர் உந்தம். சரி, இப்போ முடுக்கம்னா இப்போ என்ன பார்க்குறோம், முடுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உந்த மாறுபாட்டு வீதம். உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னா என்னென்னா, காலத்தை பொறுத்து ஏற்படக்கூடிய உந்த மாறுபாடுக்கு பேர் தான் உந்த மாறுபாட்டு வீதம். அப்போ ஏற்கனவே உந்த மாறுபாடு பார்த்தோமா, உந்த மாறுபாடுங்கிறது என்ன பார்த்தோம், வி மைனஸ் யு. அப்போ மாறுபாட்டு வீதம்னு என்ன, காலத்தை பொறுத்து மாறணும். அப்போ கீழே என்ன பண்ணுறோம், டியால் வகுக்கிறோம். அப்போது இப்போ என்ன வந்துருச்சு, எம் ப்ராக்கெட் யு மை வி மைனஸ் யு பை டி. அப்போ அந்த இந்த ஃபேக்ட் வி மைனஸ் யூ பை டி, அந்த ஃபேக்ட் என்னவா மாறிடுது, முடுக்கமாக மாறிடுது. அப்போது எஃப்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது, எம் இன்ட்டு ஏ. அப்போது இங்கே விசைனா என்ன குறிக்குது, விசை இட்ஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். சரியா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இதை விசையின் விதி. கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி எவ்வாறும் அழைக்கப்படுகிறது, விசையின் விதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன்னா அது விசையோட எண் மதிப்பை அளக்கிறதுக்கு பயன்படுது. இந்த வகுப்பில் திருப்பி ஓட்டும் சொல்கிறேன், அந்த விசையோட அலகு எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா நியூட்டன். சிஜிஎஸ் அலகு இல்லையா, முன்னாடி வந்து நம்ம எஸ்ஐ அலகு வரைக்கும் நிறைய அலகுகள் இருந்துச்சு, அதில் ஒரு அலகு தான் சிஜிஎஸ் அலகு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விசையோட அலகு வந்து டைன் இல்லையா. சார், இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நியூட்டனுக்கும் டைனுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஒரு நியூட்டன்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி எழுதணும் நம்ம அப்படின்னா, ஒரு நியூட்டனா என்ன அப்படின்னா, ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை ஒரு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்ட் அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசை தான் ஒரு நியூட்டன். சரியா? அங்கே வரும்போது என்ன வந்துடணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம கிலோகிராமில் பார்க்குறோம், சிஜிஎஸ்ல எப்படி பார்ப்போம் அப்படின்னா கிராமில் பார்ப்போம்.
இல்லையா? அதே மாதிரி அளவு வந்து இங்கே மீட்டரில் பார்க்குறோம், அங்கே இதில் பார்ப்போம், சென்டிமீட்டரில் பார்ப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நீங்கள் அங்கே என்ன எழுதணும், ஒரு கிராம் நிறையுள்ள ஒரு பொருளை ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அளவிற்கு முடுக்குவிக்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு டைன் எனப்படும். சரியா? அப்போது ஒரு நியூட்டனுக்கு சமமான டைனோட அளவு என்ன அப்படின்னா 10^5 டைன். ஒரு நியூட்டன் இட்ஸ் ஈக்குவல் டு 10^5 டைன். ஈர்ப்பியல் அலகு விசை அப்படின்னா என்ன? ஓரலகு நிறையுள்ள, அதாவது ஒரு கிலோகிராம், ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை உங்களுக்கு நல்லாவே தெரியும், புவியீர்ப்பு விசைன்னு ஒரு விசை இல்லையா? புவியில் வந்து ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, அதனால தான் நாமளாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம், இல்லைனா என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே மேலே வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு காரணமான விசை என்ன விசைன்னு சொல்கிறோம், புவியீர்ப்பு விசை. அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை புவியீர்ப்பு விசைக்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையோட அளவு தான் என்னது, ஈர்ப்பியல் அலகு விசை. சரியா? இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 kgf, அதாவது ஒரு கிலோகிராம் நிறை, அதுதான் ஒரு கிலோகிராம், 1 kgf இட்ஸ் ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். அதுவே டைனில் சொல்லும்போது 980 டைன். சரி, அடுத்து கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு விசைன்னு என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார், ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து பந்தை கேட்ச் பிடிக்கிறார், நல்லா தெரியும் உங்களுக்கு. பந்தை கேட்ச் பிடிக்கும்போது என்ன பண்ணுவார்னா, கையை எப்படி வச்சுக்க மாட்டார், பந்தை கேட்ச் பந்த கையை என்ன பண்ணுவார், கீழ் நோக்கி நகர்த்துவார். நல்லா கவனிக்கணும், மேல் நோக்கி நகர்த்த மாட்டார், எப்படி நகர்த்துவார், கையை கீழ் நோக்கி நகர்த்துவார். அதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது க்வெஸ்சன், உங்கள் பைக்லேயோ அல்லது பைக்கில் தான் நல்லா தெரியும், காரில் சொல்கிறத விட பைக்கில் பார்த்தீங்கன்னா, பைக்கோட பேக் வீலில் ரெண்டு சைடும் ஒரு சாக்அப்சர் இருக்கும். சாக்அப்சர்னா அந்த சுருள், அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ரெண்டு இருக்கும். எதுக்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க? சரி, நல்லது, இப்போ நானே சொல்கிறேன். இப்போது அந்த கிரிக்கெட் வீரர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட அந்த பந்து வந்து தன் கையில் மோதும்போது அந்த பந்தோட திசையில் தன்னோட கையை இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த பந்தால் அந்த கையில் படக்கூடிய விசையோட அளவு குறையும். அப்போ ஒரு பொருள் வேகமாக வந்து மோது, ஒரு விசையோடு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் மோது பார்த்தீங்களா, அப்போது மோதும்போது அந்த கால இடைவெளி ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அதனால் உண்டாக்கப்படக்கூடிய விசைக்கு பேர் தான் என்ன விசை, கணத்தாக்கு விசை. அப்போ மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு விசை செயல்படும் பொழுது வரக்கூடிய அந்த விசைக்கு பேர் தான் என்ன விசை, கணத்தாக்கு விசை. அப்போ கணத்தாக்கு விசைங்க என்ன எடுத்தோம், ஜேன்னு எடுத்துக்கிறோம். ஜே இஸ் ஈக்குவல் டு என்னென்ன, விசை மற்றும் நேரம். அப்போ விசையவும் நேரத்தையும் பெருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் இன்டு டி, அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கணத்தாக்கு விசைக்கும் உந்தத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறக்க என்ன பண்ணுறோம், இப்போ விசைக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், விசை சீக்குவல் டு உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு பார்த்துருக்கோமா இல்லையா? அப்போ உந்த மாறுபாட்டு வீதம்னா என்ன, எஃப் சீக்குவல் டு டெல் பி பை டி. அப்போது இந்த எஃப் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா சேஸ் ஜே சீக்குவல் டு டெல் பி பை டி இன்ட்டு டின்னு வரும். இப்போ டிடியை கேன்சல் பண்ணோம்னா ஜே சீக்குவல் டு டெல் பின்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தம், கணத்தாக்கு விசையும் உந்த மாறுபாடும் என்னது, கிட்டத்தட்ட சமம். சரி, அப்போ பைக்கில் போகும்போது அதை நான் கேட்டல, ஏன் பைக்கில் போகும்போது ரெண்டு பக்கம் ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க அப்படின்னா, திருப்பி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் வந்து ஒரு இடத்துல பள்ளத்தில் திடீர்னு ஒரு நல்ல ரோடு போயிட்டுருக்கு, ரோட்டில் திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் திடீர்னு பைக் பள்ளத்தில் இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அதிர்வுகள் நம்ம உடம்புல வேகமாக நம்மளை தாக்கும்போது என்ன ஆகலாம், நமக்கு பின்னாடி எலும்புல எங்கோ எங்கேயோ என்ன பண்ணலாம், ஃப்ராக்சர் வரலாம், அல்லது நமக்கு பெயின் உண்டாகும். அப்போ அந்த திடீர்னுங்கிற ஃபோர்ஸ் நம்ம மேலே இறங்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறது, அந்த டைம் ட்ராவல் லெவலை கூட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்ப்ரிங்குங்கிற ஒன்றே என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுது, கணத்தாக்கு விசைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. மேலும் சில எடுத்துக்காட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது கணத்தாக்கு விசையை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொருள் மோதக்கூடிய காலத்தோட அளவை என்ன பண்ணணும், கூட்டணும். காலத்தோட அளவு கூடுனுச்சுன்னா விசையோட அளவு குறையும். சரியா? அப்போ இங்கே ரெண்டு வந்து கணத்தாக்கு விசையை குறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, காலத்தோட அளவை என்ன பண்ணணும், கூட்டணும். அதனால தான் பந்தை என்ன பண்ணுறாரு, கிரிக்கெட் வீரர் கையை கீழ் நோக்கி இழுக்கிறார், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ காலத்தை அதிகரித்தோம்னா கணத்தாக்கு விசையோட அளவை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியும். அதுக்கு சில சீரற்ற எதிர்க்கு நல்லா என்ன பண்ணுறாங்க, சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி இருசக்கர வாகனத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் மட்டை பந்து, மட்டை அதால் அடிக்கும்போது அதை பிடிக்கக்கூடிய ஃபீல்டர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கையை என்ன பண்ணுறாரு, கீழே இறங்கி வாங்குறாரு. சரி, இப்போது நியூட்ரனோட மூன்றாம் விதி, இதுதான் நம்ம நிறையா எல்லாருக்கும் நல்ல ஃபெமிலியரான ஒரு நல்லா எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விதி. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இப்போ நாம் ஒரு பொருள் மீது விசை செலுத்துகிறோம்னா அந்த விசை திரும்ப என்ன பண்ணும், எதிர் திசையில் செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பால் வச்சுருக்கேன் கையில், கிரிக்கெட் பால் வச்சுருக்கேன், அந்த கிரிக்கெட் பாலை செவத்தை நோக்கி வீசுகிறேன், வீசும்போது என்னாகும், அந்த பால் போய் செவத்தில் பட்டு திரும்ப வரும். அப்போ நான் விசை செலுத்தின திசையும் திரும்பி வந்த எதிர் வினை செயல்பட்டுச்சுல, ரெண்டும் ஒரே திசையாக, எதிர் எதிர் திசையாக.
வெரி குட். ரெண்டுமே எதிர் திசை. நான் வீசினது ஒரு டைரக்ஷனில், ஆனால் பந்து திரும்பி வந்தது எதிர் டைரக்ஷனில். அப்போது நியூட்டன் மூன்றாம் விதிப்படி வினையும் எதிர்வினையும் எப்பொழுதும் ஒரே பொருளின் மீது செயல்படாது, இருவேறு பொருளின் மீது செயல்படும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாரசிலம் பறவை பறக்குது, பறவை என்ன பண்ணுது, ரெக்கையை விரிக்கும் போது, ரெக்கையை விரித்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா அது காற்றை கீழ் நோக்கி தள்ளும் பொழுது பறவை என்ன பண்ணுது, மேல் நோக்கி போகுது. அப்போ வினையும் எதிர்வினையும் என்ன பண்ணுது, வெவ்வேறு பொருள் மேலே செயல்படுது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு நீச்சல் வீரர். நீச்சல் வீரர் நல்லா பார்த்துருப்பீங்க, நீச்சல் வீரர் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட கைகளால் தண்ணியை தள்ளுறார். அப்போ தண்ணியை அவர் வந்து பின்னோக்கி தண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, முன்னோக்கி போகிறாரு. இது ஒரு நியூட்டனோட மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி துப்பாக்கி சுடும்போது பார்த்துருப்பீங்க, துப்பாக்கி சுடும்போது சொல்லுவாங்க சார் நிறைய இதில் வந்து நிறைய நம்ம துப்பாக்கி நம்ம கையில் எடுத்த அனுபவம் இருக்காது, ஆனால் படங்களில் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் அல்லது நிறையா நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். துப்பாக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சோல்டரோட சேர்த்து வச்சு சுட சொல்லுவாங்க. என்ன காரணம், துப்பாக்கி நம்ம சுடும்பொழுது அந்த குண்டு வெளியேறும் பொழுது அந்த குண்டு வெளியேறதுக்கு எதிர் திசையில் துப்பாக்கி என்ன பண்ணும், பின்னோக்கி தள்ளணும். அப்போ தள்ளும்போது துப்பாக்கி நம்ம இதில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம துப்பாக்கியை தோளோட என்ன பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. அப்போ இங்கே குண்டு வந்து ஒரு திசையில் போகும், துப்பாக்கி என்ன பண்ணும், அதுக்கு எதிர் திசையில் வரும். இதெல்லாம் வந்து நியூட்டனோட மூன்றாம் விதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி நிறைய நம்மளாம் சொல்லிகிட்டே போகலாம். சரி, அடுத்து இந்த நியூட்டனோட மூன்றாம் விதியை பேஸ் பண்ணி ஒரு விதி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஒரு பொருள் மீத போய் புற விசை எதுவுமே தாக்காத வரையில் அந்த அமைப்பில் செயல்படும் மொத்த உந்தம், அதாவது தொடக்க உந்தமும் இறுதி உந்தமும் எப்போதும் சமமாக தான் இருக்கும். இதை எப்படி சார் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெண்டு பந்து எடுத்துக்கங்க, இல்லை ரெண்டு குண்டு கோழி குண்டு எதை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன், ஒரு கோழி குண்டு வந்து மெதுவாக உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. மெதுவாக உருண்டு ஓடிட்டு இருக்க கோழி குண்டை என்ன பண்ணுறீங்க, பின்னாடி இருந்து இன்னொரு கோழி குண்டால் அந்த கோழி குண்டை அடிக்கிறீங்க. அடிக்கும்போது என்னாகும், அந்த மெதுவாக போயிட்டு இருந்த கோழி குண்டு வேகமாக போக ஆரம்பிக்கும். அந்த மெதுவாக வேகமாக போன கோழி குண்டு மோதினதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கும், அதோடய வேகம் குறைய ஆரம்பிக்கும். இந்த முடுக்கம் வந்து இதுக்கு மாறிடுச்சு. அப்போ நீ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, தொடக்க உந்தமும் இறுதி உந்தமும் சமம், மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். சரி, இது எப்படி செய்கிறாங்க, ஒரு நான் சொன்ன மாதிரி கோழி குண்டையோ அல்லது பந்தையோ எடுத்துக்கோங்க, இல்லை பந்தை எடுத்துக்கலாமே. இந்த பந்தில் ஒரு பந்தோட நிறை வந்து M1, அதுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும்ல, அந்த தொடக்க திசைவேகம் வந்து U1. அதே மாதிரி இரண்டாவது பாலோட நிறை வந்து M2, அதோட தொடக்க திசைவேகம் வந்து U2. இப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு பால் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, திருப்பி என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ஒரு பாலை கொஞ்சம் வேகமாக உருட்டி விடுறாங்க. உருட்டி விடும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டு பாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டி செகண்டில் மோதுது. மோதனவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்லோவாக போன பால் இதோட உந்தம் வந்து அதுக்கு செலுத்தப்பட்டு, அது என்ன பண்ண, திசைவேகம் வந்து அதுக்கு மாற்றப்பட்டு, அந்த பால் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. பின்னாடி இருந்து வந்த பால் வந்து அது மேலே மோதி கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, ஸ்லோவாகிடுச்சு. அப்போ இது ஒரு திசைவேகம் மாறிடுச்சா, அப்போ என்ன ஆயிடுது, இப்போ இறுதி திசைவேகம் ரெண்டு பாலுக்கும் கிடச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பாலோட இறுதி திசைவேகத்தை V1 எடுத்துக்கிறோம், இரண்டாவது பாலோட இறுதி திசைவேகத்தை U2 எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பால்லையும் எவ்வளோ விசை செயல்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் விசைனா என்ன, F=MA, ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு பால் ஏன்னு ஒரு பால் எடுத்துருக்கோம்ல, M1 அந்த பால் எடுத்துருக்கோம்ல, FA =M1V1-U1/D. அதே மாதிரி FBங்கிற ஒரு பால் எடுத்துருக்கோம், ரெண்டாவது பால் எடுத்துக்கோம்ல, அது வந்து FB =M2V2-U2/T. நம்ம ஏற்கனவே நியூட்டனோட மூன்றாம் விதி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், FA =FB அப்படி எழுதக்கூடாது, FA =FB. ஏன்னா விசையும் அதனால் வரக்கூடிய எதிர்விசையும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும், ஆனால் என்ன திசையில் இருக்கும், எதிர் திசையில் இருக்கும். அதேமாதிரி இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, விசையும் எதிர்விசையும் ஒரே பொருளின் மீது செயல்படுமா அப்படின்னா என்ன பண்ணாது, கண்டிப்பாக செயல்படாது, வேறு வெவ்வேறு பொருளின் மீது தான் செயல்படும். சரி, இங்கே பாடுது வருவோம். அப்போ FA =-FB. இப்போ ரெண்டுக்கு பேராக ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, என்ன FA என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், M1 V1-U1/T. அதே மாதிரி அந்த கண்டு ரெண்டு சப்ஸ்கிரிப் பண்ணி கடைசியில் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு M1U1+M2U2=M1V1+M2V2 மதிப்பு கிடைக்கும். இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், உந்த அழிவின்மை விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புற விசை எதுவும் தாக்காத வரை பொருளின் தொடக்க உந்தமும் இறுதி உந்தமும் எப்போதும் எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். சரி, இந்த பொது ஈர்ப்பியல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அண்டத்தில் உள்ள, இப்போ நம்ம யூனிவர்ஸ் எடுத்துக்கிறோம்ல, யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பிற துகள்களை என்ன பண்ணுமா, ஈர்க்குமா, ரெண்டு கடையில் ஒரு விசை இருக்குமா. சரி, அந்த ஈர்ப்பு விசை நம்ம எப்படி, அந்த ஈர்ப்பியலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி அளவிடலாம் அப்படின்னா, இப்போ ரெண்டு பொருள் அண்டத்தில் இருந்து ரெண்டு துகள்கள் இருக்குன்னு பார்த்தோம்ல, ஒரு துகளோட நிறை வந்து M1 எடுத்துக்கோங்க, இன்னொரு பொருளோட இன்னொரு துகள்களோட நிறை வந்து M2 எடுத்துக்கோங்க. சரி, அப்போ ரெண்டுக்கு எடுக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய
நம்ம டிஸ்டன்ஸ் அந்த தொலைவை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆர்ன்னு எடுத்துக்கிறீங்க. சரி, இப்போ அந்த இரண்டு துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய விசையானது எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் அந்த நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதே மாதிரி அந்த தொலைவின் இருமடி, நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம்ல, இருமடினா என்ன, ஸ்கொயர்ட், ஆர் ஸ்கொயர்ட். அப்போ ஆர் ஸ்கொயர்டுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். எதிர்த்தகவனா என்ன, ஒன் பைன்னு எழுதணும், ஒன் பை ஆர் ஸ்கொயர்ட். அப்போ எஃப் ப்ரொபோஷனல் டூ, அதாவது தகவல் மாறிலி, இட்ஸ் ஈக்குவல் டு எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட். எப்போதுமே நான் தகவல் மாறிலியை நம்ம நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். இங்கே என்ன பண்ணுறோம், அதுக்கு பதிலாக ஜி, கேபிட்டல் ஜி அப்படிங்கிற தகவல் மாறிலியை பயன்படுத்துகிறோம். அப்போ எஃப் இட்ஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர்ட். இங்கே ஜியோட மதிப்பு என்ன அப்படின்னா ஆறு புள்ளி, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் இந்த மதிப்பு என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிச்சி பதிவு செஞ்சுருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம், இயற்பியல் மாறிலியோட மதிப்பு வந்து எஸ்ஏ அழகுப்படி 6.674 இன்ட்டு 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னு என்ன பண்ணுவோம், பார்த்துருக்கோம், சேர்க்கும். புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பால் ஒரு பொருளை மேல் நோக்கி வீசுகிறோம், அந்த பொருள் மேல் நோக்கி போயிட்டே இருக்குமா அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கீழே திரும்புமா, ஒரு நிச்சயமாக என்ன பண்ணுவோம், அந்த பொருள் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கப்புறம் திரும்பி வரும். அப்போ எந்த தூரத்துக்கு போனதுக்கப்புறம் திரும்பி வரும் அப்படின்னா, நாம் அந்த பொருளுக்கு எவ்வளவு முடுக்கம் கொடுத்துருக்கோமோ அந்த முடுக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது மேல் நோக்கி போயிட்டு இருக்கும். அந்த போயிட்டுருக்க பொருளோட முடுக்கம் வந்து போக போக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த முடுக்கம் வந்து தீர்ந்து போயிடும். தீர்ந்து போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அதில் நம்ம புவியில் இருந்திருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு முடுக்கம் அந்த பொருளை என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஈர்க்க ஆரம்பிக்கும். அப்போ ஈர்க்க ஆரம்பித்த உடனே அது புதுவையாக ஒரு திசைவேகத்தை அட்டைன் பண்ணி திரும்ப என்ன பண்ணும், புவியை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதுக்கு தான் என்னது, இதுக்கு பேர் தான் புவியீர்ப்பு முடுக்கம். சரி, அந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கும் இயற்பியல் மாறிலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணுறோம், இந்த சமன்பாட்டின் மூலமாக கொண்டு வர முயற்சி செய்கிறோம். அதாவது ஸ்மால் ஜி புவியீர்ப்பு முடுக்கத்துக்கும் கேபிட்டல் ஜி இயற்பியல் மாறிலிக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சமன்பாடு விளக்கிறதா இருக்கும். எப்படி அப்படின்னா, அந்த பூமியோட மையப்பகுதியில் இருந்து பூமியோட வெளிப்பகுதியில் ஒரு பொருள் வந்து அந்த பூமியோட ஒரு இணைப்பில் இருக்கிறதா எடுத்துக்குவோம். பூமியோட நிறைய வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம், அந்த பொருளோட நிறைய வந்து ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறோம். இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், புவியீர்ப்பு முடுக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், விசையை ஃபைண்ட் அவுட், விசை ஏற்கனவே நம்ம இயற்பியல் மாறிலி கண்டுபிடிச்சோம். இயற்பியல் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், எஃப் இட்ஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் பார்த்தோமா. இங்கே எம் ஒன் எம் டூக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம், கேபிட்டல் எம் அண்டு ஸ்மால் எம் எடுத்திருக்கோம். சரி, அடுத்து இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஸ்மால் ஆர் ஸ்கொயரை சப்ஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எஃப் எஃப்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, எஃப்ங்கிறது என்ன, நிறையும் முடுக்கத்தையும் பெருக்க கிடைக்கிறதா என்னது எஃப். இப்போ இங்கே எம்ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இங்கே எம்ஜி, ஏன்னா இங்கே முடுக்குங்கிறது என்னது, புவியீர்ப்பு முடுக்கம், அதை குறிக்கிறதுனால இங்கே ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்ட் பண்ணுறோம், ஜிங்கிறத சப்ஸ்ட் பண்ணுறோம். அப்போது எஃப்ஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறத என்னவா இங்கே சப்ஸ்ட் பண்ண போகிறோம், எம்ஜின்னு சப்ஸ்ட் பண்ணுறோம். அப்போ எம்ஜி இட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட். எம்முக்கும் கேன்சல் பண்ண, கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், ஜி இட்ஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர்ட் கிடைக்கும். சரியா, இப்போது அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் ஜிங்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு இயற்பியல் மாறிலியும் நிறையவும் பெருக்கி அதோட தொலைவால தொலைவின் இருமடிக்கு வகுக்க கிடைக்கிறதான் அதோட புவியீர்ப்பு முடுக்கம் சொல்கிறோம். சார், இந்த புவியீர்ப்பு முடுக்கம் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, புவியோட எடையை கண்டுபிடிக்கலாம். சரியா, அந்த எம்மை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி, ஜி இருக்க இடத்துக்கு எம்மை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு ஈஸியாக புவியோட நிறைய நம்மளால் என்ன முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாவை ஆல்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது அந்த புவியோட நிறை மதிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 5.972 இன்ட்டு 10^24 கிலோகிராம்னு என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அடுத்து புவியீர்ப்பு முடுக்க மாற்றம். இப்போ புவியில் புவியீர்ப்பு முடுக்கங்கிறது எல்லா இடத்துலையும் சமமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, புவியீர்ப்பு முடுக்கங்கிறது எதை சார்ந்து மாறும் அப்படின்னா, புவியோட ஆரத்தை சார்ந்து மாறும். நம்ம ஆரம் ஆரம்னு பார்த்தோம்ல, மையப்பகுதியிலேருந்து அந்த துருவப்பகுதி இருக்கக்கூடிய அந்த ஆரம், இந்த ஆரத்தை சார்ந்து மாறும். இந்த ஆரம் வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த எடை வந்து குறைவாக இருக்கும், ஆரம் குறையும் பொழுது அந்த எடை வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துல வந்து எடை வந்து அதிகமாக இருக்கும், அஃப்கோர்ஸ் நம்ம எங்கன்னா துருவப்பகுதிகளுக்கு செல்லும் பொழுது நம்மளோட எடை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து நம்மளோட ஆரம் என்ன பண்ண ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. அப்போ ஆரோட ஆரம் குறைய எடை என்ன பண்ண ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். சரியா, அடுத்ததான் இங்கே தான் நம்ம நிறைக்கும் எடைக்குக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நிறைனா என்ன, எடைனா என்ன. நிறைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருள். இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், எல்லா பொருளும் எதனால் ஆக்கப்பட்டது, அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் ஆக்கப்பட்டது. அப்போது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களோட அளவை மட்டும் சொன்னோன்னா அது வந்து நிறை. சரி சார், இப்போ எடைனா என்ன, அப்போ அந்த பருப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பொருளில் வந்து ஏதோ ஒரு விசை வந்து அதை போய் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவி இருப்பு விசை. இப்போ புவி என்ன பண்ணுது, எல்லா பொருளையும் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருக்கா. அப்போ என்ன பண்ணுது, அந்த அந்த விசையும் சேர்ந்து அந்த பொருள் மேலே ஆக்ட் ஆகி அதை அளந்து சொன்னா அதுக்கு பேர் எடை. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு வெயிட் மிஷின் இருக்கு, வெயிட் மிஷினில் இருந்து நீ என்ன பண்ணுற, உனோட இடையை அளந்துக்கிட்டு இருக்க. யாராவது ஒரு ஆள் லைட்டாக ஒரு விரலை வச்சு புஷ் பண்ணால் உன்னோட இடை இன்னும் குடும்ப உன்னோட இடையை வந்து இன்னும் அதிகமாக தெரியுமா தெரியாதா, எப்படி அந்த இடையை அதிகரிச்சுது. ஏன்னா ஏதோ ஒரு விசை வந்து என்ன பண்ணுது, அந்த தராசுக்களில் புஷ் பண்ணுது. புஷ் பண்ணும்போது என்ன அது உன்னோட இடை வந்து இன்னும் அதிகமாகுது. அப்போது ஏதோ ஒரு விசை வந்து ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் அதையும் சேர்த்து அளந்து சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னது, எடை. அப்போது நிறைங்கிறது பருப்பொருளோட அளவு மட்டும் சொன்னால் நிறை. எடைங்கிறது அந்த நிறையவும் எதையும் பெருக்கணும், புவியீர்ப்பு முடுக்கத்தையும் பெருக்கணும், ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா அது வந்து எடை. சரி, இது வந்து வெக்டார் அளவா, எடைங்கிறது என்னது ஒரு வெக்டார் அளவா ஸ்கேலர் அளவா, கண்டிப்பாக எடைங்கிறது என்னது ஒரு வெக்டார் அளவு, ஏன்னா அது குறிப்பிட்ட திசை இருக்குது. கண்டிப்பாக அதனால் என்ன சொல்லுவோம், அதை வெக்டார் அளவுன்னா சொல்லுவோம். நிலவில் வந்து புவியீர்ப்பு விசை இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிலவில் வந்து புவியீர்ப்பு விசை இல்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிலவில் வந்து புவியீர்ப்பு விசை இருக்குது. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, பூமியை கம்பேர் பண்ணும்போது ஒன்றில் ஆறில் ஒரு பங்கு. இப்போ ஆறு மடங்கு புவியில் வந்து புவியீர்ப்பு விசை இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பங்கு தான் இருக்கும். அது எவ்வளோ சொல்லுவாங்க, இப்போ நம்ம இதில் வந்து 9.8 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்ன்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.625 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்னு இருக்கும். புவியீர்ப்பு முடுக்கத்தை சேர்த்து நிறைவுள்ள ஒரு மனிதனோட இடையை பார்க்கும்போது 588 நியூட்டன் இருக்கும். அதுவே நிலவில் போய் பார்க்கும்பொழுது அவனோட எடை வெறும் 97 நியூட்டன் தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆறு மடங்கு வித்தியாசம் இருக்கும் பூமிக்கும் நிலவில் இருக்கக்கூடிய. சரி, அடுத்த தலைப்பு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தோற்ற எடை. தோற்ற எடைனா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் நார்மலாக இருக்கும்போது, மனிதனோ ஒரு பொருளோ நார்மலாக இருக்கும் பொழுது ஒரு எடை இருக்கும். அது மேலே ஒரு விசை செயல்படும் பொழுது அந்த எடையில் ஒன்று அந்த எடை அதிகமாகலாம் அல்லது அந்த எடை வந்து குறைவாகலாம். அப்போது உண்மையான எடைக்கும் விசை செயல்பட்டதுக்கு அப்புறம் அந்த எடையில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாற்றத்துக்கு ஒன்று அதிகரிச்சிருக்கலாம் அல்லது என்ன பண்ணியிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு, குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது அதிகமாகிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, விசை அதிகமாக செயல்படும் பொழுது நம்ம ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் பொழுது கண்டிப்பாக எடை அதிகமாகும். ஒருவேளை அந்த பொருள் வந்து தங்கு தடையின்றி புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு நோக்கி கீழே வரும்பொழுது கண்டிப்பாக அந்த இடையில் என்ன இருக்கிறப்பலாம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ எடை அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது, எடை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பொருளோட உண்மை எடையை விட அந்த பொருள் எடையில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் தோற்ற எடை. இந்த தோற்ற எடை வந்து எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லிஃப்ட்டில் போயிருப்பீங்க. லிஃப்ட்டில் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் லிஃப்ட்டில் வந்து எல்லாரும் எல்லா மணலும் போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிணத்துல தண்ணி எழுறத சொல்கிறேனே, இப்போ கிணத்துல வந்து நீங்கள் ஒரு வாளியில் தண்ணி எழும்போது அந்த வாளி தண்ணியை நீங்கள் மேலே தூக்கு போகும்போது அதிக வெயிட்டோடு தெரியும். அதே வாளி தண்ணியை நீங்கள் கீழே இறக்கும் போது எப்படி தெரியும், கொஞ்சம் வெயிட்டு கம்மியானது மாதிரி தெரியும். ஏன், முதல்ல வந்து நம்ம வாளி தண்ணியை தூக்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு எதிர அதிக விசை கொடுத்து தூக்கும்பொழுது அந்த பொருள் வந்து நமக்கு அதிக எடையுடையதாக தெரியும். அதாவது நார்மலான எடையை விட கொஞ்சம் எடை இன்க்ரீஸ் ஆனது, ஏன்னா அந்த புவியீர்ப்பு விசை வந்து அது மேலே செலுத்துதில் செலுத்தும் போது இப்போ விசை கூடும் பொழுது அப்போ எடையும் அதிகரிச்சதாக தெரியும். அதுவே வாளி வந்து அந்த புவியீர்ப்பு முடுக்கத்தோட இதில் வரும்பொழுது அது என்ன ஆயிரும், அது எடை வந்து குறைவானதாக தெரியும். இன்னொரு கண்டிஷன், அந்த வாளியை நீங்கள் விட்டுருங்க, விட்டினோன்னு அந்த வாளி என்ன பண்ணோம், பயங்கர ஸ்பீடாக வரும். அப்போ அந்த வாளியோட திசை வேகம் அந்த முடுக்கமெல்லாம் யார்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சு, உயிர்ப்பு முடுக்கத்துக்கு சமமானதுனால அந்த வாளியோட எடை வந்து இப்போ முற்றிலும் என்னவாயிரும், ஜீரோவாக மாறிடும். அப்போ இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நாம் ஒரு பால், இப்போ நம்ம விண்வெளி வீரர்கள் வந்து வானத்தில் போகிறாங்கள, அடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு வருது. விண்வெளி வீரர்கள் வந்து விண்வெளியில் பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணம் இங்கே புயிர்ப்பு விசை இல்லை அப்படிங்கிறதான் காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாதது ஒரு காரணம் கிடையாது. ராக்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட சுற்றியக்க திசை வேகத்தில் அந்த யூனிவர்ஸில் அண்டத்தில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றி வருதோ அதுக்கு ஈக்குவலாக இந்த மனிதன் என்ன பண்ண வந்துட்டுருக்கான், சுற்றி வந்துட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முடுக்கத்துக்கும் இந்த முடுக்கமும் சமமாக இருக்கிறதுனால அவன் வந்து தன்னோட முழு எடையும் தோற்ற தன்னோட முழு தோற்ற எடையவும் இழந்ததுனால இடையிலப்பு ஏற்படுறதுனால தான் அவங்க வந்து மிதக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை அங்கே என்ன பண்ணுது உண்டாக்குது. இப்போ நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியை பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த ஈர்ப்பியல் விதி வந்து எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம யூனிவர்ஸ் அண்டம்ங்கிறது ஒரு பெரிய பரந்த உலகம், இதில் நம்மளை மாதிரி பூமி மாதிரி சில கோள்கள் இருக்கிறதா சில கருத்துக்கள் இருக்குது, அதை என்ன பண்ணுறாங்க தேடி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ செவ்வாய் கிரகத்தில் கூட மனிதன் வாழலாமா வாழ முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை உண்டாகக்கூடிய நிறைய நிகழ்வுகளை கண்டுபிடிப்பெலாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போது எங்கே இருக்கக்கூடிய நம்ம இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் புவி இருக்குது, நம்ம புவியோட நிறை என்ன, நம்ம புவியோட ஆரம் என்ன, நம்ம புவியோட ஈர்ப்பு முடுக்கம் என்ன, இதை கண்டுபிடிக்கிறோம்ல, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே இந்த காரணமாக அமைகிறது வந்து என்னென்னா இந்த ஈர்ப்பியல் விதி, ஈர்ப்பியல் விதி தான். அதே மாதிரி புதிய விண்மீன்கள் எங்கேயாவது நிறையா ஸ்டார்ஸ் சொல்லுவோம்ல, அந்த விண்மீன்கள் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அந்த விண்மீன்களில் வந்து சில நேரங்களில் சீரற்ற நிகழ்வு, சில விண்மீன்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீர் இல்லாமல் நிகழும், நிகழும்போது என்ன ஆகணும், அது பக்கத்து கோள்களில் இருக்குது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த தாக்கத்தை ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத அளக்கிறதுக்கும் என்ன பண்ணுது இந்த இயற்பியல் விதி தான் பயன்படுது. தாவரங்களில் வேர்பகுதி வந்து பூமியை நோக்கி போயிட்டுருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், புவிசார்பிசை
தாவரங்களை வந்து அண்ணன் பயாலஜியில் படிப்பீங்க. இதில் படிப்பீங்க என்னென்னா, ஒளி சார்பு இயக்கம், நீர் சார்பு இயக்கம், புவி சார்பு இயக்கம். அப்போ வேர்கள் எப்போ வந்து எப்போ புவியை நோக்கி தான் போகும். ஏன்னா புவியீர்ப்பு விசை என்ன பண்ணுது, அந்த வேரை பிடிச்சி இழுக்கிறதுனால. ரெண்டாவது அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னென்னா, நீரை தேடி போகிறதுனால அதை என்ன பண்ணும், எப்போதும் வேர்கள் வந்து புவியை நோக்கி தான் போகும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதுதான் பயன்படுது, இந்த நியூட்டனோட இயற்பியல் விதி தான் பயன்படுது. அதே மாதிரி விண்பொருட்கள், இந்த பாதையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு விண்கற்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு, அந்த விண்கற்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த விண்கற்களோட பாதை இதில் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, விண்பொருட்களின் பாதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இயற்பியல் விதியை தான் என்ன பண்ணுறோம், நாம் பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ இப்போது நம்ம இந்த பாடத்தில் ஒரு சில க்வெஸ்சன் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விதிகளை வந்து நேரடியாக கேட்காம, ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டனோட முதல் விதி எதுக்கான விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, நிலைம விதி. வெரி குட். ஏன்னா அது ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தன்னோட நிலையை என்ன பண்ணாது, மாற்ற முயற்சிக்காது அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதை பற்றி விளக்கிறனால அதுக்கு பேர் என்னது, நிலைம விதி. சரி, நியூட்டனோட இரண்டாம் விதி என்ன விதின்னு சொல்லுவாங்க, விசையின் விதி. ஏன்னா அது விசையோட எண்மதி பழக்க பயன்படுறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, விசையின் விதி. இந்த மாதிரி சில முக்கியமான தரவுகளை என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இதை வந்து நாம் நன்றாக புரிஞ்சு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பாடம் என்ன நம்மளோட மனதில் நிலையாக நிற்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் ஒவ்வொரு விதிக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கணத்தாக்கு விசை எதற்கு சமமானது அப்படின்னு கேட்பாங்க. கணத்தாக்கு விசை ஜே சொன்னால ஜே எதுக்கு சமம், ஜே இட்ஸ் ஈக்குவல் டு டெல் பி. அப்படின்னா என்ன, உந்த மாறுபாடு. உந்த மாறுபாடு வீதம் வேறு, உந்த மாறுபாடு வேறு. உந்த மாறுபாடு வீதம் காலத்தை பொறுத்து மாறுறதான் உந்த மாறுபாடு வீதம். அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு டெல் பி. அப்போ கணத்தாக்கு விசை இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், டெல் பி. அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாடத்தில் நம்ம இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நிலைவில் வச்சுக்கணும். நிறைனா என்ன, எடைனா என்ன, தோற்ற இழப்பு எப்போ ஏற்படும், பலன் சொல்லி திருப்புத்திறனுக்கு என்ன குறி, இடம் சொல்லி திருப்புத்திறனுக்கு என்ன குறி, அதே மாதிரி விசையின் எஸ்ஐ அலகு என்ன, ஜிசிஎஸ் அலகு என்ன, அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவும் சரி ஒவ்வொரு அலகுகளையும் சரி கண்டிப்பாக நம்ம மெமரியில் வச்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சு இந்த பாடத்தை படித்தோன்னா கண்டிப்பாக முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு உதவியாக இருக்குன்னு. நன்றி, வணக்கம்.